இதய தலைவர்களை வழியின் காட்டிகளாக இருக்கிறார்கள். வழிகாட்டுவதை விட வாழ்ந்து காட்டியவர்கள் உன்னதமானவர்கள். அவ்விதம் வாழ்ந்து காட்டியவர் காந்திஜி. உலகமே அவரை மகாத்மா என்று கொண்டாடிய போது சுயசரிதை எழுதி தன்னுடைய தவறுகளை மக்கள் முன் வைத்த மகான் ஆவர். அனைத்து நாடுகளுமே நம்முடைய தேச பிதாவான காந்திஜியை மதிக்கப்படுவதன் காரணம் இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து காட்டியவர் காந்திஜி என்பதே முக்கியமான காரணம். காந்தியத்தை உணர்ந்து காந்தியத்தின் உணர்த்தை உணர்த்தி வாழ்ந்து காட்டிய மற்றொரு தலைவர் தென்னாட்டு காந்தி என்ற மக்களால் போற்றப்பட்ட காமராஜர் ஆவார். கர்ம வீரர் என்று மகாத்மா போற்றிய புனித ஆத்மா பெருந்தலைவர் ஆவார். காமராஜர் கொள்கையில் தனி மனித நாட்டுப்பற்றில், வாழ்க்கையில் நேர்மையில் என்றும் அனைத்திலும் ஒற்றுமை. சிறு வயது காந்திஜி வாழ்க்கை சோகத்துக்குள் நிறைந்தது. 13 வயதில் கஸ்தூரிபாயை மணக்க காலம் அவரை கட்டாயப்படுத்தியது. 16 வயதில் தந்தையை இழந்த காந்தி உயர்ந்த லட்சியமுள்ள இளைஞனாய் மாற்றியவர் அன்னை புத்திலிபாய் தான். 18 வயதில் தனியே வழக்கறிஞர் படிப்பிற்கு லண்டல் சென்றபோது தாயாருக்கு கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்நாள் முழுக்க தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் காந்திஜி. காமராஜரும் 6 வயதில் தந்தை குமாரசாமியை இழந்தார். அன்னை சிவகாமி அன்பிலேயே வளர்கிறார். குழந்தை பருவத்தில் காந்தியும் காமராஜரும் தந்தையின் அன்பினை இழந்து தாயின் அன்பில் வாழும்படி ஆனது. காந்தியின் பொது வாழ்க்கையும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட எந்தவிதமான ஒளிவு மறவில்லை. உன்னதமான விளங்கியது. உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் பேச்சில் சத்தியமும் மட்டுமே இந்த சமுதாயத்திற்கு நான் விட்டு செல்கிற சொத்து என்று வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். அனைவரும் அளித்த மகாத்மா என்னும் பட்டத்தினால் நான் ஒருங்கணமே என்னும் பரவசமடையவில்லை என்ற சத்திய சோதனையில் முன்னுரையில் கூச்சத்தோடு எழுதியவர் காந்திஜி. மகாத்மாவை போலவே மற்றவர்கள் தன்னை புகழ்ந்தபோது கூச்சத்தோடு மறுத்துவிட்டார் என்று கடமையை செய்தால் பாராட்டியனேன் என்றார் காமராஜர். காந்திஜிக்கும் காமராஜருக்கும் வாழ்வு முழுவதுமே போராட்டக் கழகத்தில் நிறைந்தவர்கள். ஏகாதிபதியான அரசுக்கு சாவுமணி அடிக்க காந்திஜி நடத்திய 740 மைல் தாண்டி யாத்திரை அவரது மன உறுதிக்கு உதாரணம். விடுதலை போராட்டத்தின் திருப்பு முனையில் அமைந்த மாபெரும் போராட்டத்தை காந்திஜி அகிம்சா வழியில் நடத்திய திறமையை உலகமே வியந்து போற்றியது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்திஜியின் தண்ணீர் அகற்ற ஆளுமைக்குச் சான்றது. காந்தியின் மீதும் அவரது சத்தியாகிரகத்தின் மீதும் அளவு கடந்த பாசம் கொண்டவர் காமராஜர். 1930 காந்திஜி அறிவித்த உப்பு சத்தியாகிரகத்தில் காந்திஜியோடு வேதாரண்யத்தில் பங்கேற்று சிறை சென்றார் காமராஜர். இந்திய சுதந்திரம் அடைந்த போதும் காந்திஜி பதவியை நாடாமல் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு உழைக்க ஆரம்பித்தார். லால் பகதூர் ஷா சாஸ்திரியிடம் மரணத்திற்கு பின் பிரதமராகும் வாய்ப்பு வந்த பின்பும் அதை இந்திரா காந்திக்கு தருவதற்கு காரணமாக இருந்தவர் காமராஜர். இந்தியாவின் இதயம் கிராமங்களில் இருக்கிறது என்றார் காந்திஜி. அனைவருக்கும் இலவச கல்வி தருவதற்காக கிராமங்களில் தோறும் பள்ளி அமைத்து மதிய உணவு தந்து ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்தவர் காமராஜர். காந்தியின் வாழ்க்கை அகிம்சை சுற்றிய மகத்தான வாழ்க்கை என்றால் காமராஜரின் வாழ்க்கை காந்திய வழிகளை காந்தியத்தை மையமாக கொண்டது. அந்த அனைத்து ஒற்றுமையிலும் பெரிய ஒற்றுமை. காந்தியின் பிறந்த நாளாக காந்தி ஜெயந்தி அன்று தனது இறுதி மூச்சியை நிறுத்தி கொண்டார் காமராஜர். வாழ்விலிருந்து மரணம் வரை
ஈடின இல்லாத தலைவர்களாக திகழ்ந்த இரு மகாத்மா காந்தியின் கண்ணீருடன் நினைவு கூறுவோம்.